தில்லையாடி வள்ளியம்மை இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு பதினாறாவது வயதில் உயிர் நீத்த ஒரு பெண் போராளி தில்லையாடி வள்ளியம்மை தென்னாப்பிரிக்காவில் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று எட்டாம் ஆண்டில் பிறந்தவர் இவர் தஞ்சை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த தில்லையாடி என்ற ஊரை சார்ந்த முனுசாமி மங்களத்தம்பான் ஆகியோருக்கு பிறந்தவர் நெசவு தொழிலாளியான முனுசாமி பிரித்தானிய ஆட்சியில் தென்னாப்பிரிக்காவுக்கு சென்று அங்கு ஜோகன்ஸ்பர்க் நகரில் ஒரு சிறிய வணிகத்தை தொடங்கினார் அங்குதான் வள்ளியம்மை பிறந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் வசித்து வந்த இந்தியர்களுக்கு ஆங்கிலேயர்களால் விதிக்கப்பட்ட தலைவரியை எதிர்த்து நடத்திய அற போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆட்சியாளர்களுக்கு எதிராக துணிந்து போராடினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் சிறையில் அடைக்கப்பட்ட அவர் உடல்நலக் குறைவால் விடுதலை செய்யப்பட்ட போதும் போராட்டக் குழுவினரின் கோரிக்கை நிறைவேறாத நிலையில் வெளியே வர மறுத்து பின்னர் இந்தியர்களுக்கு விதிக்கப்பட்ட தலைவரி ரத்தான பின்பே விடுதலையை ஏற்று வெளியே வந்தார் பதினாறே ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த அவரை பலன் ஏதும் கருதாமல் தென்னாப்பிரிக்காவில் தியாகம் செய்து வெற்றி கண்ட தில்லையாடி வள்ளியமை அவர்கள்தான் எனக்கு முதன் முதலில் விடுதலை உணர்வை ஊட்டிய பெருமைக்குரியவர் என காந்தி பாராட்டியுள்ளார் தமிழ்நாடு அரசு தில்லையாடி வள்ளியமையின் ஈகத்தை போற்றும் வகையில் நாகப்பட்டினம் மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் தில்லையாடியில் நினைவு மண்டபம் அமைத்துள்ளது காந்தி தில்லையாடிக்கு ஒன்று ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து அன்று வருகந்து அமர்ந்த இடத்தில் நினைவு கட்டப்பட்டுள்ளது அதன் எதிரில்தான் தில்லையாடி வள்ளியம்மை நினைவு மண்டபம் கட்டப்பட்டுள்ளது இங்கு தில்லையாடி வள்ளியம்மையின் மார்பளவு சிலை ஒன்று முன் மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு பொது நூலகத்துறை மூலம் ஒரு நூலகம் செயல்பட்டு வருகிறது தில்லையாடியில் காந்தி நினைவு ஸ்தூபி அருகில் தற்போது அமைக்கப்பட்டுள்ள நூற்றாண்டு நினைவு கல்வெட்டு திருப்பனந்தால் காசிமட இணை அதிபரால் திறந்து வைக்கப்பட்டது